வரலாறு மிக முக்கிய அமைச்சரே. வரலாறு முக்கிய அமைச்சரே பகுதியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். மக்களின் மனசே சாட்சி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவளம் பீச். கோவளம் பீச் அது எங்க இருக்கு? கேரளா இருக்கு. இது கேரளா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கூடாது. 20 நோட்ல பாக்குறதான் கேரளால இருக்கு. இது எங்க இருக்குன்னா சென்னையில ECR இருக்கு. அதாவது இங்க இப்ப நம்ம எது காரகம் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், அதாவது இங்க வந்து நம்ம சுத்தி பார்க்க தான் வந்தோம், ஆனா இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துறேன். என்னன்னா இங்க வந்து மார்க்கெட், தினசரி மீன் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். மீன் மார்க்கெட்னா எப்படின்னா கடல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மீன் வாங்கிட்டு வந்து இங்க வந்து போட்ல வச்சு வைப்பாங்க. கொஞ்சம் காட்சிகளை கேமராமேன் வந்து காட்டுவார். அந்த கடற்கரையில் கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்து மக்கள்கிட்ட விற்பனை பண்ணுவாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க எல்லான்னு பார்த்தா இங்கேருந்து எல்லாருமே மீன் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது புரட்டாசி மாதம், எல்லாம் வந்து விரதம் கடைப்பிடிப்பாங்க, புரட்டாசி விரதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி நினச்சிட்டு தான் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் உட்காந்து கறி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது இன்றைக்கி முக்கியமாக வெள்ளிக்கிழமை வேறு தினைக்கும். ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை நார்மலாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இதில் வர புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை வேறு. சரி, மக்கள்கிட்ட கேட்போம் எதற்காக இந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கருத்தை மையமாக கொண்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வாங்க முழுசாக வீடியோக்கில் போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். ஓகேண்ணா, லைவரியில் கொஞ்சம் நம்ம சேனல். ஓகேவா? அதாவது புரட்டாசி மாதம், இப்போ தமிழ் புரட்டாசி மாதம், இந்த மாதத்தில் வந்து அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. எதற்காக? ஆன்மீக ரீதியாவா இல்லை அறிவியல் ரீதியாவா? அறிவியல் ரீதியாக தானா? என்ன ரீதி, என்ன ரீசன், என்ன காரணம்? இயர் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்ல, 1 மந்த் சாப்பிடாம இருந்தோன்னா நமக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால தான். ஆமாம், அந்த ஒரு காரணம். அது வந்து அறிவியல் ரீதியாக தான். இது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சில தரப்புகள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்காக கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆன்மீகம் நமக்கு தெரியல. உங்களோட கருத்து வந்து அறிவியல் ரீதியாக. சரி, ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி மாதிரி தான், புரட்டாசி மாதம் எதற்காக வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க? அறிவியல் பூர்வமாக ஆன்மீக பூர்வமாக அது தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் வந்து சாப்பிட்றது தான். ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஆன்மீகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடி மாதம் வருது, அது தொடர்ந்து ஒரு புரட்டாசி வருது, அது ஸோ இந்த மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஆமாம், எனக்கு அதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸும் தெரியல. நாங்கள் சாப்பிட்றவங்க தான் பேசிக்காக, எங்களுக்கு அந்த லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நாங்கள் எப்படினாலும் சாப்பிடுவோம். பட் இது குறிப்பாக ஹிந்துஸ் கல்ச்சரில் ஐ திங்க் இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு இது தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த புரட்டாசி மாதம் கிளைமேட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால் இது வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அதை நம்புறீங்களா இல்லை ஒருவேளை ஆன்மீக ரீதியாக தான் அப்படின்றீங்களா? இல்லை, இது ஓகே, இது புரட்டாசி மாதம்னு நீங்கள் கேட்குறனால ஓகே. ஆனால் நம்ம வந்து சில நேரம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கண்டிப்பாக மேட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளாக வந்து அசோசியேட் பண்ணுறோம். ஆனால் அது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். எல்லாமே எல்லா பண்ணுற நிகழ்வுகளுமே வந்து அறிவியலோட சம்மந்தப்பட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் துளசி செடி சுற்றுனாங்க, ஸ்தானம் பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம எப்படியாவது அறிவியலோடையே தொடர்பு படுத்த பார்க்குறோம். ஆனால் அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அறிவியல் வர்றதுக்கு முன்னாடி வந்தது ஆன்மீகம். அறிவியலையும் தாண்டினது தான் ஆன்மீகம். அறிவியல்ன்றது வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் தான் வந்து அறிவியல். நம்ம ப்ரூவன் ஃபேக்ட்ஸை தான் வந்து அறிவியல்னு சொல்கிறோம். நம்ம பார்க்கறது தான் அறிவியல்னு சொல்கிறோம். ஆன்மீகம் அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அறிவியல் இருக்குது. எல்லாமே அதாவது எல்லா விஷயத்துலையும் அறிவியல் இருக்குது. அறிவியல் இல்லாதனால அது விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே விஷயம் இருக்குது. அதனால் இது எப்படி பார்க்குறது, இது அறிவியல்னு தெரியல, இது ஆன்மீகமாக இருக்கலாம். அறிவியலை விடவும் பெரிய காரணங்கள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ. நிறையா பேசுங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்றைக்கி நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னா, புரட்டாசி மாதம் எதற்கு வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். முன்னோர்கள் சாப்பிடாமல் இருந்தால் அதனால் சொன்னாங்க, அதனால் நாங்களும் சாப்பிடாமல் இருக்கணும். முன்னோர்கள் நம்மளை நல்ல பையனாக இருக்க சொல்லி நம்ம நல்ல பையனாக இருந்திருக்கமா? சொல்லு. இல்லைண்ணா, வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றோமா, அந்த 1 மந்த் வந்து தள்ளி வச்சா எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி நடக்கணும். அதே மாதிரி 19 கிட்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்களா? தெரியலை அதை பற்றி, அதெல்லாம் நமக்கு. சரி, ஓகே. அறிவியல் ரீதியாவா ஆன்மீக ரீதியாவா? அறிவியல் ரீதியாக தான் இருக்கும். அறிவியல் ரீதியாக தான் இருக்கலாம்ன்றீங்க. சரி, ஓகே. எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அந்த காலத்தில் சயின்ஸை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறது மூலமாக வந்து திணிச்சு விட்டு போயிருக்காங்க. அது ஆன்மீகம்னு சொல்லி பயங்காட்டி வச்சிருக்காங்க. ஆமாண்ணா, கரெக்ட்ண்ணா. ஓகே, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. புரட்டாசி மாதம் வந்து தமிழ் மாதம், இந்த தமிழ் மாதத்தில் வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆன்மீக பூர்வமாக என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஓகே, ஸோ நாங்கள் வந்து சாப்பிடுவாங்க, எல்லா டைமும் சாப்பிடுவோம், எந்த இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவும் கிடையாது. ஆன்மீக பூர்வம் தான் நினைக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லணும்னா அதை நிரூபிக்கணும், சரியா? ஸோ சில பேர் சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாக உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு இந்த நானும் அனுபவிச்சிருக்கேன் அதை.
புரோட்டாசியோட தொடக்கத்தில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வயிறு சரியில்லாமல் கூட போயிருக்கு. நானும் அதை வந்து ஒரு இதாக தான் எடுத்துக்கிட்டேன். சும்மா அறிவியல் ஆன்மீகபூர்வமாக சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு நம்ம பிடிச்சதை சாப்பிடுவோம்னு தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் கொஞ்சம் வயிறு ஒத்துக்காமலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து இதில் கொஞ்சம் ஒரு மருத்துவ காரணமாகலாம் இருக்குது. அப்படி தெரிலங்க, எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், எல்லாருமே நம்ம மனசுக்கு தான் இருக்குது. ஓகே, நமக்கு எது பிடிதோ அதை சாப்பிட்ணும். நம்ம இந்த டைம் வந்து புரட்டாசி மாதம் எனக்கு பிடிக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா கண்டிப்பாக இதாக நடக்கும். நீங்கள் அதை நினைக்க ஃபுட்டு அதை நினைக்க வேண்டாம். ஆமாம், நீங்கள் மொத்தமாக இருக்கிற இந்த 8 கோடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் போயிட்டு நீங்கள் எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட்டாங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணவே முடியாது. ஸோ உங்கள் மனசுக்கு எது உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அதுதான். ஒருவேளை நான் சாப்பிட்ட சாப்பாடு கூட கெட்டு போனதாக இருக்கும், அதனால் ஒத்துக்காமல் இருக்கலாம். அதான் அப்படியும் இருக்கலாம். அது மாதிரி அந்த கிளைமேட் வந்து இந்த புரோட்டாசி மாதத்தில் வெயிலும் மழையும் கலந்துப்போம் கூட பார்த்தீங்களா, கிளைமேட் அப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இதனால் இந்த நேரத்தில் வந்து உணவு வந்து அந்த அசைவ உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதையும் ஒரு அந்த இதை கூட ஆன்மீகத்தோட லிங்க் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அறிவியல் இல்லைங்க எனக்கு, இல்லை ஏன் எதுக்கு அந்த இடத்துல வந்து வருது, எனக்கு எதுவும் பாதிப்பு நடக்கலை, எனக்கு எதுவும் பாதிப்பு நடக்கலை. நம்ம வந்து அதான் அறிவியல்ட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அறிவியலுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி முன்னோர்களை சொல்லிகிட்ருக்கோம், இப்போது முன்னோர்கள் வந்து இதுக்காக பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ணல, நம்ம முன்னோர்களாக இருப்போம், நம்ம ஒன்றுமே பண்ணல. அட்லீஸ்ட் உண்மையாகவே அது அறிவியலா, அறிவியல்னு சொல்கிறவங்க அதை நிரூபிக்கணும். இல்லை வர இந்த சந்ததி வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம், ஓகே கொஞ்சம் சரி ஓகே முன்னோர்கள் ஏதோ ஒரு இதில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க இதை. ஸோ அறிவியலுக்காக தான் பண்ணுறாங்க, இல்லை ஆன்மீகத்துக்கு தான் பண்ணுறாங்கன்ட்டு அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து இப்போ இருக்கவங்களுக்கு இருக்குது. இல்லைனா அடுத்த வர சந்ததி வந்து கேட்க மாட்டாங்க. மாசங்கள் வந்து நிறையா இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சில மகத்துவம்லாம் இருக்குது. அது வந்து ஆங்கில மாதத்துக்கு இருக்கிறவங்க தமிழ் மாதங்களுக்கு தான் உண்டு. அது மாதிரி இப்போ இருக்கிற அந்த புரட்டாசி மாதம் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எதுக்காக, அறிவுபூர்வமாகவா ஆன்மீக ரீதியாகவா? அது சிலர் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க, அது சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோவிலில் நேர்ந்து விட்டது இந்த மாரி சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சாட்டர்டேயில் இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில். என்ன ரீசன் சரியாக நம்மளுக்கு தெரில. இந்த புரட்டாசி மாதம் எதற்குங்கிறது சரியாக தெரிலன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? அதுதான் சரியாக தெரியல, ஏன்னா நான் முஸ்லீமு, அது அவங்ககிட்ட அவங்க இது கிடையாது தெரியும். சில பேர் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸு தான், என் பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து சொன்னதில்லை எனக்கு நான் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து வளரும்போதே சொல்லி வளர்க்குறாங்களா இப்போ புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு? ஓ, அதான் அறிவியல் பூர்வமாக ஆன்மீக பூர்வமாங்கிறது தெரிய வரல, இருந்தாலும் நீங்கள் அதை கடைபிடிக்கிறது இல்லாதெல்லாம் தெரில. ஆமாம், எங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது. சரி ஓகே, நன்றி சூப்பர். வெல்கம் டு அவர் சேனல் ப்ரோ. எஸ் ப்ரோ. அதாவது இன்னையோட டாபிக் என்னென்னா புரோட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது அறிவியல் ரீதியாவா ஆன்மீக ரீதியாவா? எந்த ரீதியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ப்ரோ தெரியும், எனக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு எந்த ரீதியாக இருந்தால் நமக்கு என்ன ப்ரோ தெரியும், நமக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்டு போக வேண்டியதான். எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் வெஜ்ஜும் பிடிக்கும், எனக்கு என்ன தோணுதோ அதான் சாப்பிட்டேன். எஸ்டர்டே கூட வீட்டில் திட்டினாங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டு, வீட்டில் செஞ்சு தரல, வெளியில் தான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும். அதுமாதிரி தான் எனக்கு என்ன தோணுது, இப்போ கூட நான்வெஜ் சாப்பிட்டு தான் வரேன், வீட்டில் திட்டினாங்க, ஆனால் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்களே, எனக்கு வெளியே தான் தோணுது அதனால் வெளியே சாப்பிட்றேன். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, சாப்பிட்றதுல ஒரு மேட்டரே இல்லைல்ல, நம்ம மாதம் எதுவும் பார்க்க முடியாது, வீட்டில் சாமியும் கும்பிடல, நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் வெளியே சாப்பிட்றதா இருக்குது, நான்வெஜ் சாப்பிட்றதா இருக்குது. ஆனால் எதனால் சாப்பிடக்கூடாதுன்னு இன்னும் எனக்கு தெரியல, வீட்லேயே நான் கேட்கல. வீட்டில் கேட்க மாட்டீங்களா? ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ஏன் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, எதற்காக அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நான் கேட்டதில்லை ப்ரோ, கேட்டேன் அவங்களும் சொல்லலை, இது இப்படி தான்ப்பா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கடையில் போய் ஒரு பிரியாணி தான் கேட்பீங்களே தவிர வீட்டில் என்ன ரீசன் கேட்க மாட்டேங்க. நம்ம தான் கடை இருக்குது அப்படின்னு. ஆ, நம்மளுக்கு தான் கடை இருக்குது, எவ்வளோ இருக்குது, இப்படி திரும்பி பார்த்தா ஹோட்டலே, இப்படி திரும்பி பார்த்தா ஹோட்டல், நம்மளுக்கு பிரியாணி ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது. ஆ, ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது, ஆனால் ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட விட மாட்டாங்களே, தொடப்பு கிட்டே தான் எடுத்துன்னு வருவாங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. ஓகே, இது வந்து வேறே செஞ்சு கொடுத்ததில்லை புரோட்டாசி பிறந்து. இதில் அறிவியல் பூர்வமான காரணம் ஏதாவது இருக்கா, நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன எட்டுது? எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. இல்லை, ஆன்மீக பூர்வமான காரணம் இருக்குது. எதற்காக, என்ன, எது, ஏன் அது? அது எனக்கு தெரியல, நம்ம முன்னோர்கள் தான் அதை பின்பற்றிட்டு வராங்க, அப்படியே அம்மா அப்பாவும் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை, என்ன தான் முன்னோர்களாக இருந்தாலும் பின்னோர்களாக இருந்தால் வாயும் வயிறும் வேற இல்லை, அவ்வளோதான் என்னோட கான்செப்டே, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை ப்ரோ. பிடிச்சதை சாப்பிடணும், பிடிச்சதை நான் சாப்பிடணும், அதுக்கு தானே நம்ம லைஃப். எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மாதம் தான் எல்லோரும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க, இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு அதை தான் சாப்பிடணும்னு தோணுது. இப்போ இந்த மாதம் வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜு சாப்பிடணுன்றாங்க, ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இந்த மாதம் தான் எல்லாருமே ஆசையாகுது, வெஜ் நான்வெஜ் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும், தந்தூரி அல்ஃபமு அது இது லட்டு லஸ்ஸு நம்மளுக்கு இதான் சாப்பிடணும்னு தோணுது. நான்வெஜ் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக, நான்வெஜ் இல்லைன்னா நம்ம இல்லை மாதிரி. என்ன பண்ணா நீ, நம்ம
இல்ல. ஓ சூப்பர் சூப்பர். சாப்பாடு தான் எல்லாம். எல்லாமே சாப்பாடு தான். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்மளுக்கு தேவை லைஃப்ல தேவை ஃபுட், தூக்கம். அவ்வளவுதான், வேற எதுமே தேவல. ஒரு நாளைக்கு நானே 10 முட்டை, மேக்ஸிமம் சிக்கன் பிரேஸ்ட், சிக்கன் செஸ்ட்டு, லெக் பீஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அதில் தான் ஊசி போகிறாங்க. அப்புறம் வந்து நல்லா எக்கு, காலையில் 4, மதியம் 3, ஈவினிங் வந்து ஒரு வளர்கிறதுக்காக. என்ன சாப்பிட்றீங்க? முடி வளர்கிறதுக்காக டெய்லியும் கருவேப்பில சாப்பிட்றேன் காலைல காலையிலேருந்து. நெல்லிக்காய், நெல்லிக்காய் காலைல சாப்பிட்றேன், நிறையா மெயின்டைன் பண்ணுறேன். அதுமாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட், அந்த சோப் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுவேன். ஒன்லி ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் ப்ரோ, அவ்வளோ தான், வேறு ஒன்றும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுமாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கூட எல்லாமே ஒரு அளவு தான், அன்லிமிட்டடாக போனால் நம்ம எப்படி ஆகும் நம்மளுக்கே தெரியாது. புரியுது சரிங்களா? எதாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு, அவ்வளோதான். ஓகே, டைலாக் எதாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு. நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் வாயும் வயிறு, வாயும் வயிறு வேறுன்னு சொல்லி ஒரு புதிய பழமொழி கிரியேட் பண்ணிவிட்டுருக்காரு. பாங், தேங்க்யூ ப்ரோ. ஓகே, வெல்கம் டு அவர் சேனல் பிரதர். வெல்கம், வெல்கம். அதாவது இன்றைக்கி நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னா, புரட்டாசி மாதம் எதுக்கு வந்து அசைவ உணவுகள் சாப்பிட மாட்டாங்க, அதாவது ஆன்மீக ரீதியாவா அறிவியல் ரீதியாவா? ஆன்மீக ரீதியாவா அறிவியல் ரீதியாகவும் எனக்கு தெரில. ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நான் இருக்கும் போதுமே வந்து வீட்டில் வந்து இந்த புரட்டாசி மாதம், ஆடி மாதம் அதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறது, ஏன்னா வெள்ளி செவ்வாய் அந்த டைமில் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது வேலைக்கு வந்த பிறகு இந்த நான்வெஜ் இல்லாமலே இருக்க முடில. இங்கே ஒரு பேச்சுலராக ஒரு 6 பேர் 5 பேர் தங்கி இருக்கும் போதும் நான்வெஜ்ங்கிறது வாரத்துக்கு ஒருக்கா எடுத்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து சேலரி போட்டோன்னா எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் ஒரு சிலவங்ககிட்ட கேட்கும் போதும் அது வந்து ஆன்மீக ரீதியாக தான் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற 12 மாதத்தில் வந்து 11 மாதம் வந்து சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்றோம். இருக்கிற அந்த புரட்டாசி மாதம் வந்து அந்த வானிலை வந்து மழை வருது, வெயில் வருது, மாறி மாறி வருது, அதனால சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் வந்து அதுக்காண்டியே இந்த புரட்டாசி மாதம், ஏன்னா வந்து உடல் வெப்பநிலை மாறி மாறி அமையுது, இது உடல் குளிர் மாறுது, உடல் சிலவங்களுக்கு சளி வரும், சிலவங்களுக்கு ஃபீவர் வர வரலாம். அதனால் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் இருக்கனால உடம்பு ஹீட்டு, அந்த காரணத்தினால வந்து இது சொல்கிறாங்க, நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து ஏற்கட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பண்டைய காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு வேளை கேட்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இந்த காலத்து வளர்கிற பசங்க எல்லாம் நான்வெஜ்னா புரட்டாசி மாதமா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். வீட்டில் ஐயோன்னு சொன்னாலும் கடையில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வரதான்னு சொல்கிறாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்சளவு கடைப்பிடிக்க பார்க்கலாம், ஏன்னா வந்து வளர்ந்துட்டு வர வந்து நாகரிகம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இனி வர காலங்கத்தில் வந்து நம்ம வெஜ்ஜி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சூப்பராக பேசுனீங்க. ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, என்ன காரணம் இருக்குது, இது அறிவியல் காரணம் ஆன்மீக காரணம் சேர்ந்து இருக்குன்னு வேறு சொல்லிட்டீங்க, சூப்பர். நன்றி.